ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இழந்த பழத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை உடனே நீங்கள் பார்க்கலாம். மேலும் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கிற ஐக்கானை செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இழந்த பழத்தை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பலரும் மறந்து போயிருக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இழந்த பழம் எல்லாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் அதை பற்றி, அதோட பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சால் இனிமேல் யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க. பலரும் மறந்து போன பழம்னு கூட இழந்த பழத்தை சொல்லலாம். மருத்துவ குணம் வந்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதோட பிறப்பிடம் சீனான்னு சொல்கிறாங்க. வறட்சி பகுதிகளில் இது தானாகவே வளருங்க. இந்த மரத்திற்கு மெயின்டெனன்ஸு தேவையில்லைங்க. குளிர்காலத்தில் அதிக விளைச்சலை தருங்க. இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையுடன் இது இருக்குங்க. இழந்த பழத்தில் வைட்டமின் ஏ, பி, சி, டி, சுண்ணாம்பு மற்றும் இரும்பு சத்து இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்குங்க. அப்புறம் இதை சாப்பிட்றதுனால என்ன பலன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சி தருங்க. நம்மளோட ஞாபக சக்தியை அதிகரிக்குங்க. அப்புறம் சளியை போக்கி மழமிளக்கியாக மழமிளக்கியாகவும் இருக்குங்க. பசியை தூண்டி விடுங்க. அதனால் நம்ம நல்லா சாப்பிடுவோங்க. அப்புறம் பித்தம் கபம் இதெல்லாம் குறையுங்க. அப்புறம் இதை ரத்த சுத்தின்னு சொல்லலாங்க. முதுகு வலி, ஆஸ்துமா, கண் பிரச்சனைகள் அகல இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இது ரொம்ப பயன்படுதுங்க. அப்புறம் தலைவலி குணமாகுங்க. இந்த மாதிரி பல வகைகளில் இழந்த பழம் யூஸ் ஆகுதுங்க. உடல் செரிமானத்திற்கும் உதவுதுங்க. இழந்த இலைகளை அரைத்து காயத்தின் மேலே நம்ம கட்டு போட்டோம்னா அந்த காயம் சீக்கிரமே குணமாயிடுங்க. அப்புறம் வெயில் காலத்தில் வர்ற அந்த வேனில் கட்டிகள் இருக்குது பார்த்திங்களா, அதை போக்குறக்கு இந்த இழந்த பழத்தோட இலைகளை நம்ம அரைச்சி அதுக்கு மேலே வச்சு கட்டினோம்னா அந்த கட்டி சீக்கிரமே உடைஞ்சி அந்த வேனில் கட்டிகளால் நம்மளுக்கு ஏற்படுற தொந்தரவு சீக்கிரமே சரியாயிடுங்க. அப்புறம் இந்த இழந்த அடையை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. நீங்கள் பழமாகவும் சாப்பிடலாம். இந்த மாதிரி அதிகம் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை இழந்த அடையாக செய்யலாங்க. அந்த இழந்த அடையை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. முதல்ல பச்சை மிளகாயை அரைச்சிக்கலாங்க. அப்புறம் இழந்த பழம், பெருங்காயம், உப்பு, வெல்லம் சேர்த்து அரைக்கணுங்க. நம்ம பழம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த காரம் உப்பு சேர்க்கணுங்க. புளிப்பு சுவை, பழமே பழத்திலேயே புளிப்பு இருக்கிறதுனால புளிப்புக்காக நம்ம எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு நாள் காயவிட்டால் போதுங்க. ஏன்னா நம்ம ஊரில் தான் இப்படி சூப்பர் வெயில் அடிக்குதுங்களே. அடுத்த நாள் அற்புதமான ருசியில் இழந்த அடை தயாருங்க. கைகளால் உரலில் இடித்தும் செய்யலாங்க. நம்மளால் முடியலன்னா மிக்சி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars.